வாட்ஸ்அப் சேவை நிறுத்தம் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் வாட்ஸ்அப் இந்த ஸ்மார்ட் போன்களில் செயல்படாது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிறைவடைய உள்ள நிலையில் ஃபேஸ்புக்கிற்கு சொந்தமான வாட்ஸ்அப் நிறுவனம் பழைய ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் சாதனங்களில் குறிப்பிட்ட வருஷன்களில் சேவையை போகிறது இந்த சேவை நிறுத்தப்படும் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் வேர்ஷன்கள் குறித்து பார்க்கலாம் பல ஸ்மார்ட் போன்களில் வாட்ஸ்அப் செயல்படாமல் இருக்க இன்னும் ஒரு சில நாட்களே உள்ளது பல ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் சாதனங்களில் புதிய அப்டேட்கள் செயல்படாது என்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் குறிப்பிட்டுள்ள ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் ஸ்மார்ட் போன்களில் வாட்ஸ்அப் சேவை முற்றிலுமாக வேலை செய்யாது ஆண்ட்ராய்டு த்ரீ இயங்கு தளத்திற்கு கீழ் உள்ள ஸ்மார்ட் போன்கள் மற்றும் ஐஓஎஸ் நைன் இணையதளத்திற்கு கீழ் உள்ள வேர்ஷன் கொண்ட ஐபோன்களில் அடுத்த ஆண்டு முதல் வாட்ஸ்அப் சேவை இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகையால் உங்கள் வாட்ஸ்அப் சாட்களை சேவ் செய்து கொள்ள இதுவே சரியான நேரம் இந்த ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் இயங்குதளத்தில் இயங்கும் போன்களில் வாட்ஸ்அப் சேவை பயன்படுத்தி வரும் பயனாளர்களின் பழைய அக்கவுண்ட் அடுத்த ஆண்டு செயல்படாது அதேபோல இனி இவர்களால் அந்த சாதனங்களில் புதிய வாட்ஸ்அப் கணக்குகளை உருவாக்குவோ அல்லது பழைய அக்கவுண்டை பயன்படுத்தவோ முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்களை பொறுத்தவரை ஃபோர் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் விட முந்தைய ஆண்ட்ராய்டு பதிப்பில் இயங்கும் ஸ்மார்ட் போன்களின் வாட்ஸ்அப் வேலை செய்யாது HDC டிசையர் எல்ஜி ஆப்டிமஸ் பிளாக் மோட்டரோலா டிராய்ட் ரேசர் மற்றும் சாம்சங் கேலக்ஸி எஸ் உள்ளிட்ட பழைய ஆண்ட்ராய்டு பதிப்பில் இயங்கக்கூடிய ஸ்மார்ட்போன்கள் இதில் இடம்பெறலாம் மேலும் சில சாதன பயனாளர்கள் தங்களது பழைய ஸ்மார்ட் போன்களில் வாட்ஸ்அப்பை தொடர்ந்து பயன்படுத்த முடியும் என தெரிவிக்கப்படுகிறது காரணம் அந்த சாதனங்களின் இயக்க முறைமைகள் புதுப்பித்தலோடு கூடுதல் இணைப்பை பெற்றிருக்கும் என கூறப்படுகிறது பிற பயனர்கள் வாட்ஸ்அப்பை பயன்படுத்த வேறு ஸ்மார்ட்ஃபோன் வாங்குவதே சிறந்தது மேலும் போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி